உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ண பாவம் பிடிக்கும் நம்மள அவ எவ்வளவு இம்சப்படுத்தி இருக்கா அவளுக்கு இதெல்லாம் பத்தாதுமா. யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் அக்கா பாத்துக்கிடுவா. அப்படி சொல்ற மாணிக்கம், என் மருமக இடத்த பிடிக்க நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா? கதி கலங்க அடிச்சிட மாட்டேன். அப்படி சொல்லடி சலாகுட்டி. அம்மா, ஏண்டா என்ன பிச்சைக்காரி குரல் மாதிரி கேக்குதே? ஏற்கனவே வீட்டுல ரெண்டு பிச்சைக்காரி இருக்காளுக, இவ வேறயா? ஏய் போய் என்னன்னு பாரு, அப்புறம் உள்ள வந்து நீ திங்கிற சோத்து கொல வச்சிருவா. என்ன லுக்கு விடுற, எங்க அக்காட்ட சொல்லி உன்னையும் உருட்டா சொல்லிருவேன். அக்கா அடுத்த உருட்டி இவ்வளவு உருட்டிடலாமா? கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. ஏய் பிச்சலா இல்ல கிளம்பு அக்கா. என்ன அம்மா தாயேன்னு சொல்றத விட்டுட்டு வயசுக்கு ஏத்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு. உமா அக்கா. உமா அக்காவா? மாயா நீயா? ஆமா நானே தான். சாரிடி, கையில சட்டையோட பார்த்ததும் சுத்தமா அடையாளம் தெரியல. என்னடி இது கோலம், இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க? எடுக்க வச்சுட்டாங்களே, மருமகளை ஏத்துக்கிறன்ற மொத்த வார்த்தையை சொல்லி என் மொத்த உசிரியும் வாங்கிட்டாங்கக்கா. கடைசியில சொந்த வீடுனே தெரியாம வாசல்ல நிக்க வச்சு உனக்கே அடையாள தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்கக்கா. சரி நீ உள்ள வா. ஏய் இதை ஏன் கையில எடுத்துட்டு வர, அங்க வச்சிட்டு வா. என்னது வெளிய போன பிச்சைக்காரிய காணா? ஓ பிச்சைக்காரி இல்லையா, லட்சக்காரி தானா? ஏக்கா பாக்க பிச்சைக்காரி மாதிரியே தெரியலையே. ஏய் என்ன எடுப்பு சோறுலாம் எடுத்து சாப்பிட்டாச்சா? இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், மரியாதையா சொல்லிக்காம ஓடி போயிரு. எங்க அத்தைய கூட உன்னை மனுச்சு விட்டுற சொல்லிடுறேன். இல்ல வீம்பு புடிச்சிட்டு தான் இருப்பேன்னா உன் விதி. உனக்கு எதிரா உண்மைய சொல்ல போற விக்னேஷும், உனக்கு எதிரா நீயே ஒளரி கொட்டினியே அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இப்ப கூட பஞ்சாயத்தை கூட்டி அத காமிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ கனவுல கண்ட எல்லாம் சவுக்கடி எல்லாம் அதெல்லாம் உனக்கு உண்மையாவே கிடைக்கும். சரி மன்னிச்சு, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், பயன்படுத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. நீ எனக்கு பிச்சை போடுறியா? இன்னும் 18 நாள் இருக்கு, அதுக்குள்ள உன் புருஷனை ஏன் கழுத்துல தாலி கட்ட வெப்ப? வெப்ப அது உங்க அப்ப வந்தாலும் முடியாது. நீ ஒளிச்சு வச்சிருக்க ஆதாரத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அத என்ன பண்ணனும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? உன் விதிய நீயே எழுதும் போது நான் இனி உனக்கு உதவ முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல சித்தப்பா? ஆமா ஆமா ஆமா, அன்னலட்சுமி ஆற்ற ஆட்டுல இவளுக்கு ஆட்டம் கண்டுதே போக போறாளுங்க. உள்ள போய் அங்கேயே இருந்துடாத,
சீக்கிரமா வா, ஊரை வச்ச உளுந்த அரைக்கணும். அடுத்து உளுந்தா? அப்பா விழுந்து விழுந்து சிரிக்க விட்டுச்சா? நான் தோக்க கூடாது, நான் தோக்க கூடாது, தூக்கு வெதுக்கு டென்ஷன் ஆவற. நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் கோயில் இருக்கு. சீதாவுக்கும் ராமனுக்கும் கல்யாண அபிஷேகம். அக்கா உடனே வாங்க கோவிலுக்கு போகணும். எதுக்குடி சொல்ற? வாங்க போலாம், வாங்க. சாமி. என்னமா அதான் எல்லா பரிகாரமும் முடிஞ்சிருக்க, திரும்ப வந்திருக்க. நாளைக்கு தானே சீதா கல்யாணம் சொன்னீங்க? நாளைக்கு தான் நடக்குது, என்ன அதுக்கு? இல்ல சாமி, என் தாலியை கட்டி சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி அவர் கையால மாலை வாங்கிக்கணும் சாமி. அது கண்ணே வேஷம் பண்ணிடலாம். சரிங்க சாமி. ஏய் என்னடி பண்ற இப்ப? எதுக்கு நாம இங்க வந்தோம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்ற, செந்தல் கையால தாலி வாங்கறதுக்கு இன்னும் 18 நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாளைக்கு அவர் கையால தாலி வாங்க போறேன். அந்த அமுதா போட்ட சவால ஜெயிச்சு காட்ட போறேன். அதுக்காக நாம இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்ன? நாளைக்கு காலையில 9 மணிக்கு இங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல எனக்கு கல்யாணம். நீங்க அதை எனக்கு வீடியோ எடுத்து தரணும். இதுல நீங்க எதிர்பார்க்கறத விட பணம் அதிகமாவே இருக்கு. கல்யாணத்தை கச்சிதமா படம் பிடிச்சு தரணும். நீங்க ஒண்ணு கலப்படாதீங்க மேடம், நான் மட்டும் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா பிசி ஸ்ரீராமே ஓரங்கட்டிருப்பேன் மேடம். ஏன்னா நம்ம தொழிலே அவ்வளவு சுத்தமா இருக்கும். இருந்தா சரி, மறந்துடாதீங்க நாளைக்கு காலையில 8 மணிக்கு வந்துருங்க அம்மன் கோவில். சரிங்க மேடம். மாயா, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேண்டாம், அதுக்குதான் இந்த ஏற்பாடு. செந்தில் என் கழுத்துல தாலி கட்டுற வீடியோ நம்ம கிட்ட ஆதாரமா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருக்க விக்னேஷ் ஆதாரத்தை வச்சு நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, நீ கூப்பிட்டா செந்தில் கோயிலுக்கு வந்துருவானா? வர வைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.